வணக்கம். நான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேங்க. என்னோட சேனலை பார்த்துட்டு ஒரு நேயர் வந்து சிக்கன் பிரியாணி குக்கரில் செய்கிறது எப்படின்னு செஞ்சு காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. அவருக்காக இன்னைக்கு இந்த சிக்கன் பிரியாணி எப்படின்னு செஞ்சு காட்டுறேங்க. சிக்கன் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தயிர் கெட்டி தயிர் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணியிருக்குங்க. சிக்கன் சீக்கிரமாக வெந்துடுங்கிறதுக்காக இது வந்து 700 கிராம் சிக்கனுங்க. நான் வாஷ் பண்ணி எல்லாம் மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுருக்கேங்க. அதே மாதிரி ரைஸ் வந்து இந்த டம்ளரில் 3 கிளாஸ் எடுத்திருக்கேன் நான். இது ஊற வச்சுருக்கேன், 1/2 ஹவர் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மூணு டம்ளர் எடுத்திருக்குன்னா இது 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 தண்ணி விட்டால் போதும் குக்கரில் வைக்கிறதுனால. நான் சும்மா ஆர்டினரி ரைஸ் தான் செய்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது அளவாக தண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. ஆனியன் பெரிய வெங்காயம் வந்து 3 வெங்காயம், தக்காளி 2 பெருசாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2-3 ஸ்பூனு, நெய் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம், கொத்தமல்லி இலை, புதினா, சால்ட்டு, தாளிப்புக்கு என்னென்னு சொல்கிறேங்க. இதோ மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா சிக்கனில் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், இங்கேயும் மிளகாத்தூள் வச்சுருக்கோம், அதனால் 3 பச்சை மிளகாய், பிரிஞ்சில 2 துண்டு, பட்டை 2, கிராம்பு 1-7, பிரியாணி காய் 3, ஸ்டார் காய் 2, இது கடல் பாசி கொஞ்சம், ஏலக்காய் 1-5, கருப்பு ஏலக்காய் 2, இதெல்லாம் தாளிப்புக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு இப்போ காட்டு சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள், குக்கர் வச்சு நான் 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட 1-2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நெய் சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது 2 ஸ்பூன் நெய்யுங்க, லாஸ்ட்டில் அப்புறமா கொஞ்சம் போடணும், அதனால் இப்போ 2 ஸ்பூன் மட்டும் நான் சேர்க்குறேன். லாஸ்ட்டில் எல்லா மசாலாவையும் போட்டுட்டு ரைஸ் எல்லாம் போட்டு தண்ணி விட்ட வாட்டி மேலே கொஞ்சம் போட்டால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் இப்போ 2 ஸ்பூன் மட்டும் போடுறேன். ஆயில் விட்டுருக்கேன் நெய்க்கு. இப்போ தாளிப்புக்கான அதெல்லாம் போடலாங்க. ஃபஸ்ட்டு கடல் பாசி, இந்த ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் போட்டுறேன். இந்த பச்சை மிளகாய் போடும்போது மட்டும் கீறி போட்டுக்கோங்க, இல்லைன்னா வெடித்து உங்கள் மேலே தெரிச்சிடும். இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். தக்காளி அப்புறமா தான் போடணுங்க, இஞ்சி பூண்டு நல்லா போட்டு அதனால் வெங்காயத்தை மட்டும் போடுவோம். வெங்காயம் நல்லா பாதி வதங்கினதும் இஞ்சி பூண்டு போட்டு போடுவோம். கட் பண்ணும்போது மெலிசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். நமக்கு ரொம்ப மொத்த மொத்தமாக மூட்டாக கட் பண்ணிட்டால் ரொம்ப நேரம் ஆகும் வதங்குறதுக்கு. சின்ன சின்ன பீஸாக மெலிசாக கட் பண்ணோம்னா சீக்கிரத்தில் வதங்கிடும். இப்போ பாருங்கள், இன்னும் 2 நிமிஷத்தில் அது வதங்கி பாருங்கள். பாருங்கள், இப்போ பாதி வதங்கிடுச்சு. 1-2 நிமிஷத்துலேயே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா ஒயிட், ஒரு லைட் பிங்க் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். நல்லா வதக்கிக்கோங்க, அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட். பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கலாம். 1-2 நிமிஷத்தில் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த இதில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. 1-2 நிமிஷம் வதக்கிட்டு இந்த மசாலா தூள்லாம் நம்ம வச்சுருக்கலைங்களா, அதை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போவே பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை நல்லா, இந்த பிரியாணி மசாலாலாம் போட்டது ஸ்மெல் நல்லா வருது.
இந்த பவுடர்லாம் இருக்கு இல்லைங்களா, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டு எல்லாமே அதாவது போடணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு இந்த இது கொஞ்சம் தக்காளி எல்லாம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போடலாம், லாஸ்டில் நல்லா சேர்த்துக்கலாம். இதுக்கு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் நான் போடுறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கும், அப்போ தான் ஆனியன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி நல்லா வதங்கி அந்த சார் ஜூஸ்லாம் வெளியே வரும். இப்போ ரெண்டு நிமிஷம் வதக்குவோம். பாருங்க கொஞ்சம் வதங்கிடுச்சு, அந்த ஜூஸ்லாம் தக்காளியிலேருந்து நல்லா வந்துடுச்சு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது ஒரு தொக்கு மாதிரி தெரியுது இல்லைங்களா. இந்த இதில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கலாம். இதை நல்லா வதக்கி இதுலேயே கொஞ்சம் அப்படியே இதில் சிக்கன்லேருந்து தண்ணி விடுங்க, அதுலேயே வதங்கி நல்லா சுண்டுற நேரத்துக்கு தான் நம்ம தண்ணியை ரைஸை போட்டு கிளறிட்டு அப்புறமா தண்ணி சுடு தண்ணி ஊற்றிடுங்க, பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதக்கலாங்க. இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதில் சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வந்து வேகும். இப்போ சால்ட் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போடுறேன், முதல்ல அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம், லாஸ்ட்டாக தண்ணி விட்டு பார்த்துட்டு. பாருங்க நான் தண்ணியே சேர்க்கல. இப்போ இவ்வளோ இதில் சிக்கனில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம கிளறணுங்க, அப்புறமா நம்ம தண்ணி அரிசியை போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்படியே விடுங்க, அந்த தண்ணியெல்லாம் வத்திடுவோம். சிக்கன்லேருந்து வந்த தண்ணியெல்லாம் சிக்கனும் பாதி வெந்துக்கும், அப்போ உங்களுக்கு ரைஸ் கூட வெந்துடும். பாருங்கள் இதில் இந்த சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் இதாக இருக்குங்க. இந்த தண்ணி இந்த ஃபுல்லாக வத்தினதுக்கப்புறம் தாங்க நம்ம ரைஸ் போட்டு கிளறி இது பண்ணணும். ஏன்னா இதுலேயே தண்ணி இருக்குது, நம்ம விடுறது ரெண்டு டம்ளர் விட்டோம்னா சாதம் உதிரி உதிரியாக வராது பிரியாணி நமக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி இருக்கு வற்றணும். இந்த இதில் வந்து நம்ம கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சிருந்தீங்களா, மண் இருக்கும் நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துக்கலாம், அப்போ அந்த ஃப்ளேவர் சிக்கன்லாம் நல்லா இறங்கிடும் அந்த தண்ணி வற்றுறதுக்கும் இந்த கொத்தமல்லி புதினாலாம். ஹாஃப் ஆஃப் கட்டு எடுத்துருக்கேங்க, புதினா ஆஃப் கட்டு, கொத்தமல்லி ஆஃப் கட்டு, நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிச்சு, கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இது அரிசி போட்டு நம்ம கிளறும் போது அந்த அரிசியில் மசாலா இருங்க ஈஸியாக இருக்கும். இந்த பதத்தில் போட்டுக்கலாம் இந்த புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர் எல்லாம் நல்லா பிரியாணி வாசனை பாருங்கள் எப்படி வருதுன்னு. இப்போ இந்த இதில் நம்ம அரிசி கொட்டிக்கலாம். நான் மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் சின்ன டம்ளரில், எனக்கு இந்த குக்கர் அவ்வளோதான் பிடிக்குங்கிறதுனால நான் மூணு கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா எக்ஸ்ட்ரா கூட செஞ்சுக்கலாம். இந்த சிக்கனோட கலரும் போது அரிசி இந்த மசாலாக்கெல்லாம் நல்லா சேர்ந்து வரும். எதுவும் இதில் எதுவும் கலர் கிளர் நான் எதுவும் சேர்த்தலைங்க, நீங்களும் சேர்த்த வேண்டாம். அது பார்க்கறதுக்கு வேணால் நல்லாயிருக்குங்க, அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதலானது. இப்படியே இருக்குங்க, மஞ்சப்பொடி போட்டிருக்கோம் நல்லாயிருக்கும். இதுவே பாருங்கள் இந்த டம்ளரில் நான் வந்து மூணு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், இதில் வந்து நான் 7.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வந்து ஹாட் வாட்டர் ஊற்றுங்க, சில் தண்ணின்னு ஊற்றுனீங்கன்னா அப்போ சிக்கன் வந்து விரைச்சி போகும், வேகாது, டைட் ஆகிடும், ஒரு மாதிரி லப்பர் மாதிரி வந்துடும். ஹாட் வாட்டர் நான் தனியாக கொதிக்க வச்ச தனியாக ஊற்றியிருக்கேன். உப்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கலந்து விட்டுட்டு சால்ட் கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த இதில் பார்த்துட்டு வேணுமா இருந்தால் நான் கொஞ்சம் போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா கலரி விட்டுட்டோம், அரிசி போட்டு தண்ணி விட்டு. இந்த இதில் வந்து நீங்கள் நெய் வந்து இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, அது உருகிறதுக்கு சரியாக இருக்கும். மேலே கலந்து விட்டுக்கலாம்.
இது கொஞ்சம் ஒரு ஒரு கலர் கலரி விட்டுட்டீங்கனா நல்ல फ्लेவரா இருக்கும். நம்ம இறக்கும்போது இந்த நெய்யோட ஸ்மெல் நல்லா வரும். இந்த சும்மா ஆர்டினரி ரைஸ்ங்கிறதுனால நான் 2 கிளாஸ் விட்டுறேன். அரிசியும் 1/2 hour ஊற வச்சிருக்கேன். அதனால 2.5 கிளாஸ். நீங்க வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்கனா ஊற வச்சீங்கனா 1.5 தான் ஊத்துணும். ஊற வைக்கலனா 2 கிளாஸ் ஊத்தலாம். சும்மா நெய்யில ரைஸ் அப்படியே வறுத்துட்டு போடிங்கனா 2 கிளாஸ் தண்ணி ஊத்தலாம். 1/2 hour ஊற வச்சீங்கனா 1.5 கிளாஸ் தான் ஊத்துணும். அது ரைஸ் நீங்க எப்படி எடுக்கறீங்களோ அத பொறுத்து நீங்க வெச்சுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம மூடி 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணோம்னா போடுங்க. நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாஸ்மதி இருந்தா ஒரு விசில் விட்டாலே போதும். ஆ பாயில் ஆகிடும். அப்ப அந்த சூட்லயே வெந்துடும். சிம்ல ஒரு 5 நிமிஷம் வெச்சீங்கனா போதும். ஊற வைக்கலைனா 2 விசில் விடலாம். ஊற வச்சிங்கனா 1 விசில் விட்டு சிம்ல ஒரு 5 நிமிஷம் வெச்சி ஆஃப் பண்ணுங்க. விசில் போட்டு பாருங்க. பாருங்க நமக்கு ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. பாருங்க. உதிரி உதிரியா இருக்கு பாருங்க பிரியாணி. ரைஸ் ஊற வச்ச ரைஸ் வேறு இல்லைங்களா? ஆற ஆற இன்னும் கொஞ்சம் இதாகும். சிக்கனும் வெந்துருச்சு பாருங்க. நம்ம அந்த தயிரில் மேரினேட் பண்ணி வச்சதுனால அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இப்போ நம்ம சாப்பிடலாம். சர்வ் பண்ணிட்டு நான் இன்னைக்கு இந்த பிரியாணிக்கு எக்கும் சில்லி சிக்கனும் செஞ்சுருக்கேங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்கள் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். ஈஸியாக செய்யலாங்க. இதை விட இன்னொரு மெத்தடுனா எல்லாம் அரைச்சி ஊற்றணும். அது கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால இது கொஞ்சம் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதை இன்னொரு டைம் நான் அது மாதிரியே செஞ்சு காட்டுறேங்க.